ஏற்கனவே சொன்ன பதில் இருக்குல அதை ஒட்டி கூடுதல் விளக்கம் கேட்கிற கேள்விக்கு முன்னுரிமை கொடுத்துக்கிறோம் புது கேள்விகளை விட. அதுல முதல் கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, தாயின் காலடியில் சொர்க்கம் என்ற ஹதீஸ், ஹதீஸ் சரியான அறிவிப்பு இருக்குன்னு சொன்னீர்கள் முன்னர், இது பலவீனமானது என்று நீங்களே எழுதியுள்ளீர்கள், இது ஏன், இதை எது சரி அப்படின்னு கேட்கிறார். இந்த தாயின் காலடியில் சொர்க்கம் இந்த ஹதீஸ் இருக்குல்ல, அதுல பலவீனமான ஹதீஸ் இருக்கிறது. அந்த கருத்துப்பட எந்த ஹதீஸ் அது, ஒருத்தர் வந்து கேட்பார்ல, நான் வந்து உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்க வந்திருக்கிறேன், போர் செய்ய போகணும் என்னன்னு கேட்கும் பொழுது, உனக்கு தாய் இருக்கிறாங்களா, இருக்கிறாங்க, நீ அவங்கள போய் கவனி, அவங்க காலத்தில் தான் இது, இது சரியான ஹதீஸ் என்று சொல்லியிருந்தோம். இந்த ஹதீஸையே சரியில்லாத ஹதீஸ் என்றும் ஒரு காலத்தில் நம்ம எழுதியிருந்தோம். நம்ம எழுதியிருந்தோம்னா நம்ம ஆன்லைனில் பதில் எழுதுவதற்கான சில ஆலிம்களை நியமித்திருந்தோம், அவர்கள் எழுதி அவங்க அந்த பதிவு செஞ்ச ஆன்லைன் பிஜேயில் இப்போ அந்த இதில் இருந்தது. அந்த ஹதீஸ் இருக்கும்போது அது பலவீனம் என்ன மாதிரி எழுதுனாங்கன்னு காரணத்தை பிறகு சொல்கிறான். பலவீனம்னு எழுதியிருந்தோம். எழுதின பிறகு ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தேர்தல் நடக்கும் பொழுது இந்த ஹதீஸை வைத்து ஒரு பிரச்சாரம் பண்ணார்கள். எப்படி, தாயின் காலடி, எந்த ஒரு கட்சிக்காரங்க, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது, அப்போ நமக்கெல்லாம் அம்மாவாக ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க காலடியில் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி இந்த ஹதீஸை பேசி அதில் போய் முடிச்சு போட்டு ஒரு தேர்தல் பிரச்சாரம் செய்து உங்களுக்கு நினைவு இருக்கும், ரெண்டு மூணு ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன செய்யுதுன்னா, இது சர்ச்சையாகுது. முகநூலில் வந்துக்கிட்ட, எப்படி நீ வந்து இந்த மாதிரி கட்சி தலைவியை பிடிச்சிட்டு எங்களுக்கு அம்மானு சொல்லுவ, உனக்கு வேண்ட அம்மாவாக இருக்கலாம், எங்களுக்கு அம்மாவான்னு இப்படி பல மாதிரி வேற மாதிரி டைப்புகள்லாம் விமர்சனம் போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த தாயின் காலடியிலிருந்து அது அதிசி ஒன்று சரியே இல்லைன்னு நம்ம எழுதினமே அதை எடுத்து போடலாமேன்னு சொல்லி தேடி பார்க்கும் பொழுது, அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தை திருப்பி போடுறாங்க, திருப்பி ஆய்வு செய்ய போட மாட்டோமா, எந்த ஒரு விஷயத்தை ஏற்கனவே சொல்லி இருந்தா கூட எழுதி இருந்தா கூட அதை எடுத்து உடனே நினைச்ச மாட்டோம், அப்படி ரிப்பீட் பண்ண மாட்டோம், எடுத்தோம்னா இது சரியான ஊருக்கு முன்னுக்கு ரிஃப்ரெஷ் ஆன செய்வோம், நம்ம அதை பண்ணி ஆய்வு செய்வோம். அப்படி பார்க்கும் பொழுது அப்போ அந்த ஹதீஸ் வந்து சரியானதாவில் இருக்குது, தவறுண்டு எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அந்த ஹதீஸை நம்முடைய சைட்டில் நிப்பாட்டினோம். இல்லை, அந்த ஹதீஸ் இருக்காது, நம்முடைய ஆன்லைன் பே டாட்டின்லாம் அந்த ஹதீஸ் இருக்காது, நீக்கிட்டோம். நீக்கிட்டு அதை விலைக்கு போடணும் என்று இருந்தால் கால மறந்தனால போயிடுச்சு. இப்போ கேட்டதுனால சொல்கிறோம், அதில் என்ன பிரச்சனைனா, அந்த ஹதீஸில் வந்து முகமது பின் தல்ஹா பின் அப்துல்லா பின் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இடம்பெறார். முகமது பின் தல்ஹான் மட்டும் வச்சுக்கிறங்க, ஏன்னா அரபு, அரபுகளை பொறுத்த வரைக்கும் பேர் சொல்லும்போது பாப்பா பேர தகப்பன் பேரவர் நிப்பாட்ட மாட்டாங்க, தகப்பன் பாட்டம் கொள்ளு பாட்டம் அஞ்சு தலைமுறையை சொல்லுவாங்க அதிகமான ஆளுக்கள். அதனால தான் வருது, எப்படி அபுபக்கர் சித்திக் இருக்காங்கல்ல, அவங்க மகனுடைய, அவங்க மகன் அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மானுடைய மகன் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் தல்ஹா, தல்ஹாவுடைய மகன் முகமது, முகமது தான் டாபிக் நமக்கு. இது அறிவிக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டால் முகமது பின் தல்ஹா வர்றார், மற்ற ஆளுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. இந்த முகமது பின் தல்ஹா என்பவர் வந்து, இவர் வந்து ஒரு, இவர் பற்றி யாருமே நம்பகமானவர்னு சொல்லலை, இப்னு ஹிப்பான்கிறவர் மட்டும்தான் சொல்கிறாரு, அவர் வந்து அட்ரஸ் இல்லாதவர்கள்லாம் நம்பகமானு சொல்லிடுவார், அதனால இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு நினைஞ்சிருந்தோம். அப்போ எழுதியிருந்தாங்க, அண்டபோ தேடுறோம், முகமது பின் தல்ஹாங்கிற அப்படிப்பட்ட ஆள் தானாண்டு தேடுனா அப்படி இல்லை, முகமது பின் தல்ஹா என்பவர் வந்து நல்ல ஒரு நம்பகமான ஒரு ஆள், அவர் வரலாறு உள்ள ஒரு ஆள், அறியப்படாதவரெல்லாம் கிடையாது, நிறைய இப்னு ஹஜர்ல இருந்து நிறைய பேர் அவர் வந்து நம்பகமானவர் ஜஹாபிலேருந்து எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, இந்த விவரங்கள்லாம் கிடைக்குது. அப்படி கிடைச்சிருது, கிடைச்சவுனே அது மாத்திரம் இல்லாமல் உமர் பின் அப்துல் அசீஸ் அவருடைய காலத்தில் வந்து இவர் வந்து மக்காவுடைய கவர்னராக, ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தாரு. உமர் பின் அப்துல் அசீஸ் வந்து பர்ஃபெக்டாக ஆட்சி பண்ண கலீபாவில் ஒரு ஆள், இஸ்லாமிய நாலு கலீபாக்களுக்கு அப்புறம் ஆட்சி பண்ணவர்களில் சரியான ஆட்சி பண்ணவர்னு அவர் தான் சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னா அந்த முஜத்தீது பொய்யான ஹதீஸ் இருக்குல்ல, அதில் கூட அவர் தான் முத முஜத்தீதும்பாங்க, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அளவுக்கு சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவர் அவர். அவர் வந்து இவரை கவர்னராக நியமிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனுஷன் அவர், அபுபக்கர் சித்தி கூட கொள்ளு பேரன் வேற, இப்படி அவர் மற்றபடி நாணயங்கள் உள்ளவர் தான், நம்பகமானவர் நிறைய சொல்லி இதில் நிறைய ஆதாரம் கிடைச்ச பிறகு ஆஹா இது சரியான ஹதீஸ் அன்னைக்கு சொல்லிட்டோம். ஆனால் இந்த காரணத்தை விளக்கும் உங்களுக்கு சொல்லலை, நீங்கள் கேட்ட காரணத்தினால இதை ஒரு ஆய்வு கட்டுரையாக நைட்டே எழுதி போட்டு நீங்கள் கேள்வி கேட்டவுடனே நைட்டே எழுதி ஆன்லைன் பேஜில் அந்த கட்டுரை இருக்கு, பார்த்துக்கிறேன் என்னத்தினால லைஃப் பலவீனம்னு சொன்னோம், அது எப்படி அதை சரின்னு மாற்றிக்கிட்டோங்கிறது உங்களுக்கு விளக்கம் இருக்கு, அதில் பார்த்துக்கிறேன்.